எந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. 28ஆம் தேதி 12வது மாதம் 2021ஆம் ஆண்டு மார்கழி மாதம் 13வது நாள் செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தின பலன்களை பார்க்க போகின்றோம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். பயணங்கள் கண்டிப்பாக தவிர்க்காமல் செல்வது ஏற்றத்தை மனங்களுக்கு தரும். தெய்வ மார்க்க பயணங்களுக்கு திடீரென்று காணப்படலாம். குடும்பத்தாருடன் சிலருக்கு பயணங்கள் ஏற்படலாம். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் பயணங்கள் காணப்படலாம். ஏற்றம் அனுகூலங்கள் காணப்படும். கண்டிப்பாக பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படும். நீண்ட நாட்களுக்கு பிறகு நண்பர்கள் சந்திப்பது, உறவினர்கள் சந்திப்பது சிலருக்கு மிகப்பெரிய சந்தோஷமான சூழ்நிலையை கரித்து விடக்கூடிய கடந்து வரக்கூடிய பிராப்தத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். மனதில் ஒரு தெளிவும் சந்தோஷமும் மன அழுத்தமும் தீரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் காணப்படுகிறது. சோம்பல் இல்லாமல் செய்வது ஏற்றத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். ஏற்றம் அனுகூலங்கள், உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய முன்னேற்றமும் சந்தோஷமும் அனுகூலமும் லாபமும் மிகப்பெரிய பெரிய அளவுக்கு காணப்படும். உத்தியோக நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக எந்த விதமான மாற்றங்கள் வந்தாலும் அதை எடுத்துக்கொள்வது ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக அரசு விரோத காரியங்களில் ஈடுபடுபவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்துக் கொள்வதும், சட்டத்துக்கு புறமான ஒரு விஷயத்தை பற்றி ஏதாவது பேச்சு வந்தாலும், சோசியல் மீடியாவில் போஸ்டிங் வந்தாலும் அதை கண்டுக்காமல் அதற்கு பதில் சொல்வது, அதை வந்து டெவலப் செய்வது, அதை ஆதரிக்கிறது போன்ற விஷயத்தில் சொல்லி மாட்டிக்கொள்ளாதீர்கள். அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் மிக மிக கவனமாக இருப்பதும், அரசாங்க அதிகாரிகள் சிறிது கவனமாக இருப்பதும் நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் சாதகம், சந்தோஷம், அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். உத்தியோக நிமித்தம், தொழில் நிமித்தம், வியாபார நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும். சுபகாரிய செய்திகள் நன்மைகளும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். சுபவிரயத்திற்கு உண்டான பிராப்தங்களும் அனுகூலம் நிச்சயமாக காணப்படும். மார்கழி மாதத்தில் என்ன சுபவிரயம் என்றாலும் அதற்குண்டான நல்ல விஷயங்கள் வரக்கூடிய காலகட்டத்திற்கு உண்டான ஏற்றம் அனுகூலங்கள் காணப்படும். அசையாமசையப்பல் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படும். குடுக்கல் வாங்கலில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். புது முயற்சி வெற்றி திருவினையாக்கக்கூடிய நல்ல காலகட்டம். டிக்கெட் எடுத்தாலும் சிலருக்கு கேன்சல் செய்யக்கூடிய அமைப்புகள் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு ஏற்படலாம். மன வருத்தம் வேண்டாம், பொறுமையாக இருங்கள். விரைவிலே அதுக்கு நன்மையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். ஏற்றம் அனுகூலங்கள், உத்தியோகம் நிமித்தம், தொழில் நிமித்தம், வியாபார நிமித்தமாக நீண்ட நாட்களாக இருந்தால் தடைகள் 2 நாட்களாக உங்களுக்கு சாதகமான அமைப்புக்கு காத்து வீசுவதை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கொடுத்த வாக்கிய குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை, தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருப்பவர்கள் நிச்சயம் பெரிய அளவுக்கு யோகத்தையும் அனுகூலத்தையும் உங்களுடைய புதுமுயற்சி வெற்றி திருவினையாகக்கூடிய நல்ல காலகட்டமாக காணப்படுகிறது. உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டு 10 வருடங்களால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய காலகட்டமாகவும் காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். வார்த்தைகள் விஷயத்தில் தேர்ந்தெடுப்பிய வார்த்தை உன்னதமான சூழ்நிலை, சந்தோஷம், அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியார் சொல்வதை தயவுசெய்து கேட்பது ஏற்றத்தை அனுகூலத்தை தரும். யோக பலங்கள், அனுகூலங்கள் ஒன்றன் பெண் ஒன்றாக வரக்கூடிய நல்ல காலகட்டமாக காணப்படுகிறது. பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டமாக காணப்படுகிறது. சிறு சிறு கையெழுத்திடுவதற்கு முன்பாக படித்து பார்த்துவிட்டு கையெழுத்திடுவது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழிலமைப்பு மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்வது பலரால் பாராட்டப்படக்கூடிய அற்புதமான காலகட்டமாக காணப்படுவது. பூமி ஏற்றம், தொழில் ஏற்றம், உத்தியோக ஏற்றம், வியாபாரம் ஏற்றம் என்ற சகல ஏற்றமும் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தருவதற்குண்டான உத்தரவாதமாக காணப்படுகிறது. சிறு சிறு வாக்குவாதங்கள் தேவையில்லாத குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தும். அந்த விஷயத்தில் சிறிது கவனமாக இருந்தால் மற்ற விஷயங்கள் சாதகமும் சந்தோஷமும் ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. கர்ப்பசர்கள் சிறிது கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள்.
உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் படிப்பிலும் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். அவசரத்தன வேண்டாம். புதிய புது முதலீடுகள் ஷேர் போன்ற இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய துலாராசிக்காரர்கள் என்று அடக்கி வாசிப்பது நன்மை தரும். இல்லை என்றால் பெரும் விரயங்கள் காட்டப்படக்கூடிய நாளாக காணப்படுகிறது. கண்டிப்பாக ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். விலை உயர்ந்த விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பது ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். செல்வாக்கு உங்களுக்கு பல ரூபத்தில் பெரிய அளவுக்கு அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு. அரசில் இருப்பவர்கள் அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பெரிய அளவு ஏற்றம் அனுகூலங்கள் ப்ரமோஷன் தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படும். வியாபாரத்தில் இருப்பவர்கள் தொழிலில் இருப்பவர்கள் சுய தொழிலில் இருப்பவர்கள் சிறிது அடக்கி வாசித்து கணக்கு தஸ்தாவேஜுகளை பத்திரமாக வைத்துக் கொள்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் அசையம் அசையா பொருட்சேர்க்கை ஆனந்தம் பூமி ஆனந்தம் தொழில் ஆனந்தம் வியாபாரம் ஆனந்தம் ஆடை ஆபரண ஆனந்தங்கள் என்று எல்லா விதத்திலும் ஏற்றம் அனுகூலங்கள் சுபகாரியத்தில் இந்த பாதிப்புகள் நிவர்த்தி டக்கு டக்குன்ற அனுகூலங்கள் காணப்படும். உத்தியோக நிமித்தம் தொழில் நிமித்தம் வியாபார நிமித்தம் படிப்பு நிமித்தமாக பயணங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கணிந்து வரக்கூடிய காலகட்டம். டிக்கெட் கிடைக்கவில்லை, பணம் இல்லை, அது இல்லை என்ற சங்கடங்கள்லாம் போய் சந்தோஷமாக சென்று விட்டு வரக்கூடிய பிராப்தம். குடும்பத்தினுடைய முழு ஆசீர்வாதமும் சந்தோஷம் மிகப்பெரிய ஏற்றமும் மேலதிகாரிகளுடைய தன்னம்பிக்கைக்கு பாத்திரமாகக்கூடிய அற்புதமான நாளாக காணப்படுகிறது. வார்த்தைகள் விஷயத்தில் கவனம் கவனம் கவனம். காது மூக்கு தொண்டை சளி தொந்தரில் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் உத்தியோகம் ஏற்றம் தொழில் ஏற்றம் வியாபாரம் ஏற்றம் படிப்பு ஏற்றம் என்று ப்ரொஃபஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம் அனுகூலங்கள் பெரியளவு மாற்றத்தையும் சந்தோஷத்தையும் காணப்படும். தனிப்பட்ட முறையில் காது மூக்கு தொண்டை சைனஸ் ஒத்த தலைவலி திடீரென்று ஏற்படாமல் இருப்பதும் படபடப்பு இல்லாமல் இருப்பதும் நரம்பு கோளாறுகள் இல்லாமல் இருப்பதும் வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் பொறுமையாக கையாளுவது ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். சிறு சிறு வாக்குவாதங்கள் தேவையில்லாத குடும்பத்தில் பெரிய அளவு கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தி விடலாம். அந்த விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பது தனுசுக்கு நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதம் வேண்டாம். தொலைதூரத்தில் இருந்தாலும் அவர்களிடத்தில் மனமிட்டு பேசுவது நன்மை தரும். தாய் வெளிவருவு தந்தை வெளிவருடன் சிறு வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படக்கூடிய நல்ல செய்திகள் வரும். கண்டிப்பாக மாறுவழி முடிந்து தை வந்தவுடன் எல்லா விஷயத்தையும் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் புதிய மாற்றங்கள் இடமாற்றம் வீடு மாற்றம் மணி மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் என்ற மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு அது டக்கு டக்குன்ற கை கூடக்கூடிய காலகட்டம். யோக பலங்களும் அனுகூலங்களும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்வது பலரால் பாராட்டப்படக்கூடிய அற்புதமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் போதும். சிறு சிறு வாக்குவாதங்கள் தேவையில்லாத குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தாமல் பார்த்துக் கொள்வதும் இடமாற்றங்கள் வந்தாலும் தொழில் மாற்றம் வந்தாலும் எந்த மாற்றம் வந்தாலும் குடும்பத்தாருடன் கலந்து ஆலோசித்து செய்வது பயணங்கள் வந்தால் தள்ளி வைத்துக் கொள்ளாமல் டக்கு டக்குன்று எடுத்துக்கொள்வது ஏற்றத்தை தரும். தேக ஆரோக்கியத்தில் இடது பக்க தேக ஆரோக்கியம் இதயத்தில் ஏற்கனவே உபத்திரம் உள்ளவர்கள் மருந்து மாத்திரைகளை தவறவிடாமல் எடுத்துக்கொள்வது கும்பத்திற்கு மிக மிக முக்கியமான அமைப்பாக காணப்படுகிறது. யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்வது பலரால் பாராட்டப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தொழிலீடு ஆணாக இருந்தால் பெண்கள் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் மட்டும் கவனம். ப்ரொஃபஷனில் பெரிய அளவு ஏற்றம் அனுகூலங்கள் அரசு உத்தியோகம் மிகப்பெரிய கௌரவத்தையும் சந்தோஷம் அரசியல்வாதிகள் படைப்பாளிகள் கலைத்துறையினர்களுக்கு புது முயற்சி வெற்றி திருவினையாக்கும் பயணங்களில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும். தேக ஆரோக்கிய குறைபாடுகள் படிப்படியாக குறைந்து சந்தோஷமான அமைப்பு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் நார்மலாக தொழில் செய்வதற்குண்டான உத்வேகத்தை பெறக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் மட்டும் மிக மிக கவனமாக இருப்பதும் கண்டிப்பாக பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய ஆலோசனையெல்லாம் இந்த காலகட்டத்தில் கூறாமல் இருந்தாலே மற்ற விஷயங்கள் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல நாள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.